குஜராத் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலின் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் வாக்குச்சாவடிகளில் தேர்தல் ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல் களத்தில் இருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், தற்போது எதுபோன்ற முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? ஏற்கனவே கடந்த முறை தேர்தலின் போது வாக்கு சதவீதம் கணிசமாக குறைந்திருந்தது. ராஜ்கோட்ல அதிகபட்சமா 10% வரைக்கும் வாக்கு சதவீதம் குறைவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துடைய புள்ளிவிவரம் தெரிவித்து தற்போது எதுபோன்ற முன்னேற்பாடுகள் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் இவர்கள் வாக்களிப்பதற்கு எதுபோன்ற சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி குஜராத் சட்டப்பேரவை தொடர்பான தேர்தல் தொடர்பான பல நிகழ்வுகளை நம்ம பின்தொடர்ந்து வரோம். அந்த வகையில குஜராத் சட்டப்பேரவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் வாக்குச்சாவடி மையங்களை ஏற்பாடு செய்யக்கூடிய தயார் செய்யக்கூடிய பணிகள் என்பது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நாம் தற்போது அகமதாபாத் நகரில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கிறோம். இந்த வாக்குச்சாவடி மையம் என்பது முழுவதும் பெண்களால் நடத்தக்கூடிய பிங்க் பூத் சொல்லக்கூடிய பிங்க் பூத் சொல்லக்கூடிய ஒரு வாக்குச்சாவடி மையம். தேர்தல் பணிகள் அனைத்தும் இந்த வாக்குச்சாவடியில் பெண்களால் பெண் அதிகாரிகளால் இது செய்யக்கூடிய ஒரு வாக்குச்சாவடி மையம். அந்த வகையில் இன்று மாலை 6 மணிக்குள் இந்த தேர்தல் அதாவது வாக்குச்சாவடியை தயார் செய்யக்கூடிய அனைத்து பணிகளும் நிறைவு பெறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை இரண்டாம் கட்ட தேர்தல் அப்படிங்கிறது 14 மாவட்டங்களை உள்ளடக்கிய மொத்தம் 93 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற உள்ளது. இரண்டாம் கட்ட தேர்தலில் 883 வேட்பாளர்கள் போட்டி களத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தலில் 2,54,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். சுமார் 1,00,000 தேர்தல் பணியாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய நிலையில் 24,409 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 36,000 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படக்கூடிய நிலையில் தேர்தலுக்கான அனைத்து பணிகளும் தயார் நிலையில் இருக்கிறது. அந்த வகையில் இந்த தேர்தலை பொறுத்தவரை வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களான வதோதரா, காந்தி நகர், அதே போல் அகமதாபாத், பட்டானா, மெக்சானா உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இந்த முறை தேர்தல் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த தேர்தலில் நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கடந்த முதல்கட்ட தேர்தலில் குறைவான வாக்குப்பதிவு சதவீதமே நடைபெற்றது பதிவாயிருக்கக்கூடிய காரணத்தினால் இரண்டாம் கட்ட தேர்தல் என்பது நகர்ப்புற பகுதிகளில் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எனவே பொதுமக்கள் குறிப்பாக இளைஞர்கள் அதிக அளவில் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே தேர்தல் அதிகம் நம்மிடம் இருக்க அவட்ட பேசுவோம். இது வந்து சாயங்காலத்துக்குள்ளே இந்த பூத்லாம் ரெடி ஆயிருமா? இது என்ன மாதிரி பூத்? Yeah, so we are right now preparing. Tomorrow we have the election day. So right now we all, this is a pink booth. All the ladies are working for the same. அந்த வகையில் ஒரு பிங்க் பூத் நாளை காலை 8 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு தொடங்கி 5 மணி வரை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில வாக்குப்பதிவுக்கான அனைத்து பணிகளும் தற்பொழுது மும்முரமாக ஈடுபடப்பட்டு தயார் நிலையில இருக்கு. தேவப்பிரியன். குஜராத்தில் நாளை இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அங்கு வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தொடர்பான குஜராத்திலிருந்து விரிவான தகவலை வழங்கினீங்க அபினேஷ். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.